ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் தீட்சை. சித்தர்களின் முதல் கோட்பாடு, அதில் வர சப் டாபிக் தான் வந்து தீட்சை. இதோட ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து பார்ட் டூ. ஃபஸ்ட்டு வந்து தீட்சைனா நம்ம என்னென்னு பார்க்கலாம். தீட்சை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சு தொடங்குற விஷயத்தை தான் வந்து தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மூணு விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காணு தீட்சை, அப்புறம் நினைய தீட்சை, தீண்டு தீட்சை. ஃபஸ்ட்டு வந்து காணு தீட்சைன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காணு தீட்சை, மீன் வந்து எப்படி முட்டையிடும் அப்படின்னா, மீன் வந்து கடலில் நீந்திக்கிட்டே போகும்போதே அதோடய முட்டைகளெல்லாம் வந்து இட்டுடுமா, அது மாதிரி அந்த மூணு முட்டை எல்லாத்தையும் அதை விட்டதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது அந்த இட்ட முட்டைகள்லாம் வந்து தாய் மீனுக்கு பின்னாடி வந்து குஞ்சா மாதிரி நீந்தி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து காணு தீட்சைக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி குரு இருக்கார் இல்லையா, குருவோட சீடர்களில் குருவோட பார்வை வச்சியே அவங்களோட உண்மை அறிவை வந்து குரு வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நினை தீட்சை. நினை தீட்சை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆமை முட்டையிடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆமை எப்படி முட்டையிடும் அப்படின்னா, அது முட்டையை வந்து ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை அதுக்கப்புறமா அப்படியே முட்டையிட்டுட்டே வந்ததுக்கப்புறமா அந்த முட்டையை பற்றி அதை நினைச்சாலே போதும் அந்த முட்டையெல்லாம் வந்து குஞ்சாக அது மாறிடும், மாறி அந்த ஆமை தாய் ஆமைக்கு பின்னாடி வந்து நீந்திக்கிட்டே வரும். ஒருவேளை இந்த பாயிண்டில் வந்து ஆமை வந்து ஒரு இடத்துலையும் முட்டை ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்லாட்டி முட்டை வந்து கொஞ்சம் பக்கத்தில் நியர்பை இருந்தாலும் சரி, இது வந்து உடம்பால் நிகழாமல் மனசால். ஸோ அந்த ஆமை வந்து நினச்சாலே அது இட்ட முட்டைகள்லாம் வந்து அது எல்லாமே குஞ்சா மாதிரி அம்மா பின்னாடி வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் குருவும் தன் சீடரை வந்து நினைப்பாலேயே தீட்சையை வந்து பெற செய்கிறது வந்து இது ஒரு முறை. அடுத்தது என்ன அப்படின்னா தீண்டு தீட்சை. தீண்டு தீட்சைன்னு பார்த்தோம்னா இதில் வந்து கோழி முட்டையிடுறதை பற்றி எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. கோழி முட்டை எப்படி இடும், ஸோ கோழி முட்டையிட்டதுக்கப்புறம் அது தானே அது மேலே உட்கார்ந்து அதுக்கு சூடு கொடுத்து அதை வந்து குஞ்சு பொறுக்க செய்யும். அதே மாதிரி குருவும் வந்து சீடனை வந்து கையால் தொட்டு உணர்த்தி ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்தில் இருந்து எடுத்து சொல்லி கொடுத்து அந்த டீச்சிங் ப்ராசஸ் தான் வந்து தீண்டு தீட்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த த்ரீ டைப்ஸில் வந்து மோஸ்ட்டாக நம்ம கையாளுற டைப் எது அப்படின்னா இந்த தீண்டு தீட்சை தான், அதாவது உபதேசம். ஸோ உபதேசம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, சீடன் பக்கத்தில் குரு இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் தீண்டு தீட்சை, அதாவது உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களெல்லாம் பற்றி வேதாந்த நூல்களில் வந்து ரெண்டு தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அத்தியாரோபம், அபவாதம் அப்படின்னு ரெண்டு தியரிஸ். ஸோ இந்த ரெண்டு தியரிஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அத்தியாரோபம் அப்படின்னு சொல்கிறது வந்து பொய், அபவாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து வீட்டை பெறல். அதான் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு வரும் இல்லையா, அதில் வர வீட்டை பெறல் தான் வந்து அபவாதம். ஃபஸ்ட்டு வந்து அத்தியாரோபம்னா என்னன்னு பார்க்கலாம். அத்தியாரோபம் அப்படின்னு சொல்கிறது அபரோபம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எதுக்கு நம்ம பொய் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளாக நம்மளுக்கு காட்டும், தெரியறது தான் வந்து அபரோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபரோபம்னு சொல்லலாம், அத்தியாரோபம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கயிறு வந்து நம்ம கண்ணுக்கு அது பாம்பு மாதிரி தெரியறதோ, இல்லை காணல் வந்து நம்மளுக்கு நீரோட்டம் மாதிரி தெரியறதும், அப்புறம் வானில் வந்து நீலக்கலர் தெரியறதும், இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உண்மை மாதிரியே இருக்கும் பட் அது பொய், இதுதான் வந்து அத்தியாரோபம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அபவாதம். அபவாதம் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு சோல் எது, அதுக்கப்புறம் வந்து பாடி எதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக பண்ணி காட், அந்த பிரம்மம்னு சொல்கிற சுப்பீரியர் காடை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயத்தை தான் வந்து நம்ம அபவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோவில் இந்த அபவாதம்ங்கிற டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷனாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அந்த டாப்பிக்ஸில் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.